அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல்லேருந்து வரலாறு ஹிஸ்ட்ரியிலேருந்து யூனிட் 1 என்ன பார்க்க போகிறோன்னா, 1.1 ஓகேவா, காலனி ஆதிக்கம், காலனிசேஷம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. காலனி ஆதிக்கம் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, உலகத்தில் மொத்தமாக 7 இருக்குது ஓகேங்களா. அந்த 7 ஒரு கண்டம் வந்துட்டு என்னென்னா, அண்டார்டிகா பனியினால் சூழப்பட்டது, மனுஷன் வாழ்றது தகுதி இல்லாத இடம், அதனால் அதை நம்ம விட்டுட்டு மீதி இருக்க 6 எடுத்துப்போம் ஓகேங்களா. கண்டம்னா என்ன, கான்டினென்ட்னா என்னென்னா, நீரினால் கிட்டத்தட்ட வந்து நிலப்பகுதிகள் வந்து ஒரேடியாக பிரிக்கப்படலனாலும் கிட்டத்தட்ட பிரிக்கப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை தெரியும். நீங்கள் வேணால் இந்த படத்தில் பாருங்கள், ஒரு ஒரு கண்டமும் ஒரு ஒரு கலரில் இருக்கும், ஒரு ஒரு காண்டினென்ட்டுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் ஓகேங்களா. இப்படி இருக்க காண்டினென்ட்டுக்குள்ளே நிறைய நாடுகள் இருக்கும். ஆஸ்திரேலியா மட்டும்தான் அந்த காண்டினென்ட்டில் ஒரே ஒரு நாடு, மற்ற இருக்கிற எல்லா காண்டினென்ட்லேயும் நிறைய நாடுகள் இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி வட அமெரிக்காவில் அமெரிக்காவும் கனடாவும் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த காண்டினென்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் குறைஞ்சது 5 20 30 இருக்கும் ஓகேங்களா, ஒரு கண்டத்துக்குள்ளே. இப்போ கண்டம்னா என்னன்னு தெரியுதா, மிகப்பெரும் நிலப்பகுதி வந்து நீர்னால் ஒரே பகுதியாக இருக்கும் ஓகேங்களா, ஒரு ஒரு கண்டமும். ஆனால் ஒரு கண்டமும் இன்னொரு கண்டமும் ஒட்டிக்கிட்டு இருக்காது, கிட்டத்தட்ட நீர்னால் லைட்டாக பிரிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது தான் காண்டினென்ட் ஓகேவா. ஓகே, இப்போ கண்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காலனிசேஷம், காலனி ஆதிக்கம் அப்படின்னா என்னென்னா, காலனினா என்னென்னா அடிமைகள், அடிமை நாடுகள்னு வச்சிங்களேன். அடிமை நாடுகள்னால் அப்போ ஆள்ற நாடு இருக்கும் ஓகேவா. அப்போ அடிமை நாடுகள்லாம் எவையவை, ஆளுகின்ற நாடுகள்லாம் எவையவை, இந்த உலகத்தோட நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட வெறும் 2% கம்மியாக இருக்க யூரோப்புன்ற கண்டத்தில் இருந்த நாடுகள், ஒரு 4 நாடு என்ன பண்ணிச்சுன்னா, இந்த உலகத்திலோட மிகப்பெரும் பகுதிகளை வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க. அது எது எதுன்றதை நீங்கள் இப்போ பாருங்கள் ஓகேங்களா. இந்த 4 பேர் யாருன்னா, இங்கிலாண்டு, அதுக்கு அடுத்தது ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், போர்ச்சுகல் ஓகேவா. இவங்க தான் இந்த உலகத்திலேயே இருக்க பெரும் பகுதியான நிலங்களை காலனியாக வச்சு ஆண்டாங்க. இதுக்கு காரணம், எப்படி இவங்களால் இவ்வளோ பகுதிகளுக்கு போக முடிஞ்சது, ஆள முடிஞ்சதுன்னா, அவங்கள்ட்ட இருந்த கப்பற்படை ஆயுதங்கள், இது மூலயமா அடுத்த நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போனாங்க. வியாபாரம் பண்ண போன நாடுகளையே அடிமையாக வச்சுக்கிட்டாங்க. சில நாடுகளை அவங்க அடிமையாக்கணுன்னே போய் அடிமையாக்கிக்கிட்டாங்க ஓகேங்களா. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கீழே பாருங்கள், ரெட் கலராக இந்த வேர்ல்டு மேப்பு இருக்குது பாருங்கள், அதில் காண்டினென்ட் இருக்குது, இதில் ரெட் கலராக இருக்கிற அத்தனையுமே இங்கிலாண்டு அடிமையாக வச்சுருந்தது சரிங்களா. மீது இருக்க பகுதியெல்லாம் வேறு வேறு நாடுகள் வந்து அடிமையாக வச்சுருந்தது ஓகேவா. இப்போ அடுத்து நீங்கள் பாருங்கள், இது ஃப்ரான்ஸு, ஃப்ரான்ஸு வந்து இந்த ப்ளூ கலராக இருக்குது பாருங்கள், இது அத்தனையுமே ப்ளூ கலராக இருக்கிற அத்தனையுமே ஃப்ரான்ஸு வந்து தனக்கு கீழே அடிமையாக வச்சுருந்தது ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், இப்போ அடுத்தது ஸ்பெயின், ஸ்பெயின் வந்துட்டு இந்த திரும்ப ரெட் கலராக இருக்குது பாருங்கள், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா, இங்கே வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க ஓகேவா. இப்போ அடுத்து லைட்டு க்ரீனில் பாருங்கள், இது அத்தனையுமே வந்துட்டு யாரால் அடிமையாக்க வச்சுருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகலால் அடிமையாக்கப்பட்டிருந்தது ஓகேவா. இப்போ இது எல்லாம் போக மீதி இருக்கிற பகுதி மேலே இருக்குது பாருங்கள், அது வந்து ரஷ்யாவுக்கு சொந்தமான இடம். இந்த பக்கம் கொஞ்சம் சீனா, ஜப்பான், இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் இன்னும் அடிமையாக்கலை. அது காரணம் என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். வந்துட்டு இப்போ புரிஞ்சுங்க, உலகத்தோட மிகப்பெரும் பகுதி இந்த 4 அடிமையாக்கப்படுது. காரணம் என்னென்னா, இவங்களோட இடங்கள்லாம் எத்தனை உண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி இடங்கள் ஓகேவா, ரொம்ப சின்ன இடம். ஆனால் அவங்க அடிமையாக வச்சுருக்க இடம் எவ்வளோ, அவங்க வச்சுருக்க இடத்தோட 300-400 பெரிய இடங்களை அடிமைகளாக வச்சுக்கிட்டுருக்காங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், இவங்களில் 4 கேட்டகரியை பற்றியும் பார்த்துருவோம். இப்போ நம்ம இப்போ ஸ்பெயின் வந்துட்டு ஏன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து அவ்வளோவா பிடிக்கல. காரணம் என்னென்னா, ஸ்பெயின் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவை தேடி தான் பயணமே ஆரம்பித்தாங்க. கொலம்பஸ் மூலயமா இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கொலம்பஸ் ஸ்பெயினுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்புனார். ஆனால் அவர் இந்த பக்கம் வர்றதுக்கு பதிலாக அந்த பக்கம் போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சாகிற வரைக்கும் அதுதான் இந்தியான்னு நினச்சிட்டு செத்துட்டார் ஓகேங்களா.
அவர் இந்தியாவை கண்டுபிடிச்சதான் நினச்சி அங்கே இருந்த நிலப்பகுதியே ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவங்களுக்கே திரும்ப வந்து இந்தியாவை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா, பின்னாடி இந்தியா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சோம், பிடிக்க வேண்டிய சூழல் தேவைப்படலை. காரணம் என்னென்னா, அதுக்குள்ளே இங்கே இங்கிலாண்டு, போர்ச்சுகல், ஃப்ரான்ஸ்லாம் வந்து இந்தியாவை பிடிச்சிருச்சு. ஓகேங்களா, பத்தாவதுக்கு ஸ்பெயினுக்கு தேவையான தங்கம் அத்தனையுமே அமெரிக்காவில் இருந்தது. போதுமான அளவுக்கு நிறைய தங்கங்கள் இருந்தது, அதனால் அங்கே இருக்க தங்கத்தை சுரண்டுறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தலை. ஓகேங்களா, அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஆப்பிரிக்காவில் இருக்க நிறைய ஆப்பிரிக்க கண்ட்ரீஸு எங்கெல்லாம் வைரம் இருக்குதோ வைரத்தை அத்தனையுமே சுரண்டி கொள்ளையடிக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது இங்கிலாண்டு. இங்கிலாண்டு என்ன பண்ணிச்சு, இந்தியாவோட மக்களோட உழைப்பை சுரண்டுச்சு, இங்கே இருந்த ராஜாக்களோட தங்கத்தை சுரண்டுச்சு, இங்கே இருந்த கோயில்களோட தங்கத்தை திருடுனுச்சு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அது எந்த நாட்டெல்லாம் பிடிச்சதோ அங்கே இருந்த தங்கத்தெல்லாம் அது வந்து சுரண்டுனுச்சு. ஓகேங்களா, ஸ்பெயின் வந்து பூமி கீழே இருக்க தங்கத்தை தான் சுரண்டாங்க, ஃப்ரான்ஸும் பூமி கீழே இருந்த வைரத்தை தான் சுரண்டாங்க. ஆனால் இங்கிலாந்து என்ன பண்ணுச்சு, இந்தியர்களோட சேர்த்து வச்சிருந்த தங்கத்தெல்லாம் சுரண்டுச்சு. ஓகேங்களா, உழைப்பெல்லாம் சுரண்டுச்சு, இங்கே இருக்க ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. வெறும் கறியில் உப்பை மட்டும் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாளில் தான் வந்துட்டு இந்த மாதிரி மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்ணும், அப்போ தான் ருசியாக இருக்கும்னு தெரிஞ்சு இங்கேருந்து பருத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புரியுதுங்களா, அப்போ போர்ச்சுகல் அடுத்தது கொஞ்சோண்டு. ஓகேவா, இங்கேயே கோவாவெல்லாம் போர்ச்சுகல் தான் டாமண்ட் ஐயு இதெல்லாம் போர்ச்சுகல் தான் ஆண்டாங்க. உலகத்தில் ஒரு சில பகுதிகளாக ஆண்டாங்க. அவங்களோட வேலை இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கொள்ளையடிக்கிறது. ஓகேவா, இவங்களே உலகத்தை கொள்ளையடிக்கிறவங்க, அவங்கள்ட்டேருந்தே கொள்ளையடிக்கிறவங்க தான் போர்ச்சுகல். ஓகேங்களா, எப்படி கொள்ளையடிப்பாங்கன்னா, கடலில் அவங்களுக்குள்ள போட்டி கொள்ளை, பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கடல் கொள்ளையர்கள் மூலிமா அந்த கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு போகிறது தான் போர்ச்சுகலோட வேலை. இப்போ உங்களுக்கு மேஜராக புரியுதா, இந்த நாலு நாட்டோட வேலையும் என்ன, நாலு நாட்டோட மேப்பையும் பாருங்கள், எத்தனோண்டு இருக்குது உலகத்தில், இவங்களோட சைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், ரொம்ப சின்னது, ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்க ஆண்ட பகுதியை பாருங்கள், இவ்வளோ பெரிய பகுதிகளை ஆண்டுருக்காங்க. காரணம் என்ன, அவங்ககிட்ட இருந்த ஆயுதம். ஓகேங்களா, நம்மக்கிட்ட கத்தி இருக்கிறப்ப எதிர்த்தாப்பில் இருக்கவன்ட்ட கத்தியும் கேடயமும் இருந்தால் கேடயம் இருக்கிறவன் தான் ஜெயிப்பான், ஏன்னா தன்னை பாதுகாத்துக்க முடியும். சரிங்களா, கத்தியும் கேடயமும் இருக்கப்ப எதிர்த்தாப்பில் இருக்கவன்ட்ட ஈட்டி இருந்தால் ஈட்டி இருக்கவன் தான் ஜெயிப்பான். ஈட்டி இருக்கிறப்ப இன்னொருத்தவனை ஈட்டியும் கேடையும் இருக்கிறவனை வந்து எய்த்தாப்பில் அம்பு வச்சுருக்கவன் ஈஸியாக எட்டக்கிறந்தா அடித்து ஜெயிச்சிருவான், அம்பு வச்சுருக்கவனும் துப்பாக்கி இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். இதுதாங்க கான்செப்ட். நம்மக்கிட்ட இந்த ஆயுதத்தோட இந்த ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்தவங்கெல்லாம் நவீனமாக ஆகாததுனால, அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லாததுனால ஆரம்ப காலத்தில் ஸ்பெயின் தான் துப்பாக்கியை கண்டுபிடிச்சிது. அந்த ஆயுதத்தின் மூலியமாக அவங்க வந்து ஈஸியாக மற்ற நாட்டெல்லாம் வந்துட்டு கீழே இருக்க நாட்டெல்லாம் அடிமையாக்கி சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இப்படியே அவங்களோட போக்கு வந்து ஜாலியாக போயிட்டே இருந்தது. இந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்குள்ள சண்டை போய்கிட்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஜெர்மனியும் அமெரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா, அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறமா, அது இல்லாமல் ஜெர்மனியும் நிறையா விலை மலிவான பொருட்களை, தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி உலகம் ஃபுல்லாக அவங்க வந்து விற்று நல்லா காசு சம்பாரிச்சுட்டு நல்லா பணக்காரங்களாக ஆகிட்டு இருந்தாங்க. இந்த மேப்பில் பாருங்கள், ஜெர்மனியோட இடம் எத்தனோண்டு இருக்குதுன்னு. ஜெர்மனின்றது ஒரு குட்டி நாடாக இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு கீழே எந்த ஒரு அடிமை நாடுகளும் காலனிசேஷன் நாடுகளும் கிடையாது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ மற்ற அவங்கள சுற்றி, ஜெர்மனியை சுற்றி இருக்க ஃப்ரான்ஸுக்கு, இங்கிலாண்டுக்கு, ஸ்பெயினுக்கு, போர்ச்சுகலுக்கெல்லாம் எவ்வளோ அடிமை நாடு இருக்குது, நிறையா இருக்குது. அடிமை நாடு இருந்தால் என்ன லாபம், அங்கே இருக்க மக்களை வந்துட்டு என்ன வேலை வேணாலும் வாங்கலாம், அங்கே இருக்கிற வளங்களை சுரண்டலாம். ஓகேவா, இவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை போய் விற்கலாம். ஆனால் ஜெர்மனி எவ்வளோ தான் உற்பத்தி பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, அவங்களால இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள், இப்போ கச்சா பொருட்கள், எண்ணெயோ பருத்தியோ ஏதோ தேவைனாலும் காசு கொடுத்து இந்த நாட்டுக்கிட்ட இருந்து தான் வாங்கணுமே தவிர, நேரடியாக ஒரு நாட்டை பிடிச்சி அடிமையாக்கி அங்கே இருக்க வளத்தை சுரண்ட முடியாது. காசு அதிகமாக தான் இவங்கள்ட்ட கொடுத்து தான் வாங்கணும். ஓகேவா, அப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது, தங்கிட்ட நிறையா பணம் இருக்குது, எல்லாமே இருந்தும் தன்னால் வந்துட்டு இவங்கள மாதிரி ஆக முடியல, அதாவது இப்போ நம்மக்கிட்டே நிறைய பணம் இருந்தால் என்ன பண்ணுவோம், நிறைய இடம் வாங்குவோம், அந்த மாதிரி இப்போ ஜெர்மனி வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது இதெல்லாம். அப்போ என்ன பண்ணிச்சுன்னா, அந்த இடத்துக்காக இவங்க கூடயே சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. கையில் காசு இருந்தால் என்ன வரும், ஆயுதம் வரும், ஆயுதம் வந்தால் என்ன வரும், பலம் வரும், பலம் வந்தால் என்ன பண்ணணும்னு தோணும், சண்டை போடணும்னு தோணும், சண்டை போட்டாங்க. புரியுதுங்களா, அப்போ இவங்க எப்படி இந்த உலகத்தை பிடிச்சி ஆள்றாங்களோ, நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஜெர்மனியும் நினைக்குது. அப்படி ஜெர்மனி பண்ணணும்னு பார்த்தா உலகத்தில் இடமே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த நாலு கண்ட்ரிஸ் எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனி
இவங்கள்ட்ட இருக்க இடத்தையே பிடிக்கிறதுக்காக இவங்கள்ட்ட சண்டை போடுது. அப்போ இவங்களை எதிர்த்து இவங்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கெல்லாம், அதாவது யார், இங்கிலாண்டு, ஃப்ரான்ஸு, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டீம் ஆகி ஜெர்மனிக்கு ஆப்போசிட்டாக சண்டை போடுறாங்க. ஜெர்மனி மாதிரியே இட்டாலி இவங்கெல்லாம் வந்துட்டு ஆஸ்ட்ரியா ஹங்கரி இவங்களுக்கும் ஆசை உலகத்தையே பிடிக்கணும், இவன் மட்டும் பிடிச்சி ஆள்றானே நம்மளும் இந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பிடிக்கணும்னா இவங்கள அடித்து நம்ம பிடிச்சிட்டோன்னா இவங்களுக்கு கீழே இருக்க நாடெல்லாம் நமக்கு வந்துடும் சொல்லி, பணம் இருக்கிறதுனால ஆயுதம் இருக்கிறதுனால சண்டை போட்டு அவங்கள்ட்டேருந்து அந்த இடத்தெல்லாம் பிடுங்கி வாங்கலான்னு ஆசைப்பட்டு போரில் இறங்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு நம்ம போருக்கான, அதாவது காலனிகள்னால் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போருக்கான காரணமும் இது தான். ஓகேங்களா, இதில் வந்து மிகப்பெரும் நிலப்பரப்பை கொண்டிருக்கு ரஷ்யா ஒரு பக்கம், இந்த பக்கம் கடைசியாக பாருங்கள் இருக்குது பாருங்கள், இப்போ பச்சை கலரில் இதுதான் வந்துட்டு ஜப்பானு. ஜப்பானும் சும்மா இல்லாமல் இவங்களை அப்படியே டிட்டோவாக காப்பி அடித்து இவங்க எப்படி பண்ணுறாங்க, நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தானும் பண்ணணும்னு எஞ்சி இருக்கிற பகுதிகளை. ஓகேவா, கொரியா, இன்றைக்கி வடகொரியா தென்கொரியான்றது அன்றைக்கி ஒரே கொரியாவாக இருந்தது. கொரியா, தைவானு, சீனாவெல்லாம் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய பலத்தை கொண்டு அன்றைக்கி பலமாக இருந்த ஜப்பான் வந்துட்டு என்ன பண்ணுது, இவங்களெல்லாம் பிடிக்குது. ஓகேங்களா, ஜப்பான் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல நாடுலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எல்லா நாட்டையும் அடிமையாக்குறது, அங்கே இருக்கவங்கள கொல்வது, அங்கே இருக்க பெண்களை வந்துட்டு விற்கிறது, வன்கொடுமை பண்ணுறது, இந்த மாதிரி செயல்களை தான் ஜப்பான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தது. இரண்டாம் உலக போர் அப்போ வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ஜப்பானோட ஆட்டம் தாங்க முடியாமல் அவங்க மேலே குண்டு போட்டதுனால தான் அதுக்கப்புறமா தான் அடங்கி உடங்கி இன்றைக்கி அமைதியான நாடாக இந்த உலகத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஜெர்மனி வந்துட்டு உலகத்திலே வந்துட்டு பெரிய பணக்கார நாடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களோட உற்பத்தி மூலமா இன்றைக்குமே ஜெர்மனி தான் பிஎம்டபிள்யூ கார்லேருந்து பெரிய பெரிய ஃப்ளைட்ஸு எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. மெடிசன்லேருந்து எல்லா டெக்னாலஜியுமே இன்றைக்கும் அவங்க தான், காரு எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. பெரிய பெரிய காருங்க அத்தனையுமே அவங்களோட டெக்னாலஜியில் தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க டெக்னாலஜியில் ஆரம்ப காலத்துலேருந்தே நல்லா சயின்டிஃபிக்காகவும் மேக்ஸு எல்லாத்துலேயுமே அவங்க தான் வந்து நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்குமே வந்து நோபல் ப்ரைஸ் வாங்குறதெல்லாம் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்க தான் நிறையா வாங்குகிறாங்க. ஓகேங்களா, அங்கே இருக்கிறவங்க தான் ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு வந்து கொண்டுட்டு வந்தவங்க, புரியுதா? அப்போ அவங்களால எல்லாமே பண்ண முடியுதுன்றப்போ கையில் பணம் இருக்குது, பணம் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து சண்டை போடுறாங்க, தானும் இந்த மாதிரி ஆகணும்னு. அப்படி எதிர்த்து சண்டை போடுறப்ப அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம், புரியுதுங்களா? அவங்களால ஜெயிக்க முடியல. காரணம் என்னென்னா, ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருந்தும் நல்லா சண்டை போட்டுமே அவங்களுக்கு எதிராக வந்துட்டு அமெரிக்கா கடைசியாக களமிறங்கினதுனால நிறைய டாக்டிக்ஸை கையாண்டதுனால அவங்கள்ட்ட இந்த ஆயுதத்தை காமிச்சதுனால அவங்கள்ட்ட இந்த ஆயுத பலத்தை யூஸ் பண்ணதுனால ஜெர்மனியால் எதிர்த்து அவங்க கூட வந்துட்டு நிற்க முடியல, புரியுதுங்களா? இதில் வந்துட்டு பணக்காரனாக இருந்து சண்டை போட இறங்கின ஜெர்மனி கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் சண்டையில் நிறையா காசை செலவு பண்ணி கஷ்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போரை அவங்க ஜெர்மனி ஸ்டார்ட் பண்ணதுனால நஷ்டஈடாக 6600 பில்லியன், 1 பில்லியன்னா 10 லட்சம், ஓகேங்களா, பவுண்ட் வந்து கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 660 கோடி பவுண்ட், ஓகேங்களா, அவங்க வந்து நஷ்டஈடாக கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஓகேங்களா, அதாவது இன்னும் எப்படி சொல்லணுன்னா 666,000 கோடி அன்றைய காலகட்டத்தில், ஓகேங்களா, 66,000 கோடி இந்த போருக்கான நஷ்டஈடு இழப்பாக வந்துட்டு ஜெர்மனி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ புரிஞ்சுங்க, பணக்காரனாக இருந்த ஜெர்மனி இடத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக கடங்காரனாக இருந்த அமெரிக்கா இந்த போருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போய் ரெண்டு பக்கமும் ஆயுதத்தை விற்று பெரிய பணக்காரனாகி இன்னி வரைக்கும் அதன் காரணமாக தான் அதுக்கு முன்னாடி உலகத்தோட பெரிய வல்லரசாக இருந்தது இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் எல்லாம் தான். ஆனால் இந்த சண்டையில் வந்துட்டு இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ்லாம் சம்மாட்டி ஜெர்மனிக்கிட்ட வாங்கினதுலேருந்து இன்னி வரைக்கும் பேரரசாக வரவே இல்லை. அன்னைக்கு ஆனது தான் வந்துட்டு இவங்க அடி வாங்கினதுனாலையும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்ததுனாலையும் தான் அமெரிக்கா இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டைக்கு அப்புறமா தான் அமெரிக்கா வந்துட்டு பெரிய பணக்கார நாடாக அனுப்பிச்சு. அதுக்கு காரணம் இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டதுனால இவங்களோட வசதி குறைஞ்சிடுச்சு, அமெரிக்காவோட வசதி பெருசாகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த சண்டையை ஆரம்பித்தது ஜெர்மனி, அதனால் அவங்க பணக்காரனாக வந்து ஏழையாயிட்டாங்க. இந்த சண்டையை முடிச்சு வச்சது அமெரிக்கா, அது ஏழையாக இருந்து பணக்காரனாயிடுச்சு. இந்த சண்டைக்கு முன்னாடி பணக்காரனாக இருந்து உலகத்தோட வல்லரசாக இருந்தது யார்,
இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு அவங்க தன்னுடைய தான் தான் வல்லரசுன்ற இதை வந்துட்டு மதிப்பை வந்து சண்டையில் ஜெர்மனிக்கிட்ட தோத்ததுனாலையும் தாக்குப்பிடிக்க முடியாதனாலையும் இழந்துட்டாங்க. அவங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோதான்றது தெரிஞ்சு போச்சு. இதனால் அமெரிக்கா உள்ளே வந்து பைசல் பண்ணி தீர்த்ததுனால அதோட வலு என்னன்னு தெரிஞ்சுது. அதனால் அன்னைக்கு பேரரசான வல்லரசான அமெரிக்கா தான் இன்னைய வரைக்கும் உலகத்துக்கே வல்லரசாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ காலனினா என்னன்னு புரியுதா? உலகத்தில் பெரும்பான்மையான நாடு அடிமையாக எந்த நாடு வச்சுக்குதோ அது பேர் வல்லரசு. எவ்வளோ நாடுங்க வந்து அடிமையாக இருக்குதோ அதுதான் காலனி. ஓகேங்களா? இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து. இதை பார்த்தவங்க புரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்காக போட முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.